ஒரு ஊரில் ஒரு ஆடு இருந்துச்சா, அந்த ஆடு அப்படியே மலை பாகாதான இடம், காட்டு ஃபாரஸ்ட் ஏரியா, உள்ளே ரொம்ப தள்ளி போய் மேய போச்சு தான், பசுமையான புல் இருந்திருக்கு. மேய போக போக இது டைம் போனதே தெரில பாருங்கள், இருட்டின உடனே இதுக்கு ரூட்டு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு யோசித்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு சத்தத்தை கேட்டு ஒரு புலி வேகமாக பாஞ்சு வந்தது. பாஞ்சு வந்த புலி இந்த ஆட்டை ஒரே கவ்வாக கவ்வி பிடிச்சிக்கிட்டு, கவ்வி பிடிச்ச உடனே இந்த ஆடு பயந்துக்கிட்டு புலிகிட்ட சொல்லிச்சு, புலியாரே என்னை கொண்டு போடாதீரும், நான் ஒரு கிறிஸ்தவ ஆடு, என்னை விட்டுவிடும் என்று கெஞ்சது. அந்த புலி என்ன சொல்லிச்சு, அப்படியா, நானும் கிறிஸ்தவ புலி தான், நான் செவம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னுச்சு. கிறிஸ்தவ புலியா இருக்கும், எதையும் என்னதான் பண்ணிட்டு செய்வோம், ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வோம். எப்படி ஜெபம் பண்றோம், ஏசுவையே தூதி செய், இன்னும் ஜெபம் பண்ணுமா, அதுக்கு பிறகு என்ன செய்வோம், கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது யாரை துதி செய்வோம், இயேசுவையே துதி செய்வோம், கேலண்டரை பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து, இதுக்கு இயேசுவை எதுக்கு துதி செய்யணும், நான் எதுக்கு தான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஜோக்குக்கு சொல்லலை, நான் எத்தனை இடத்துல சபை உபதேசியராக இருந்திருக்கேன். ஒரு வீடு பெற சிக்க என்னை கூப்பிட்டாங்க, அங்கே ஐரவாளில் என்ன தான் கூடுவாங்க, நான் போயிருந்தேன், ஐயா ஜோம் பண்ணுங்க ஐயா, நீங்கள் ஜோம் பண்ணிதாயா இந்த வீடை பிரிஸ்ட பண்ணுன்ட்டாங்க. சரி, இன்னும் ஜோம் பண்ணேன், பைபிள் வாஸ்தவம் பாட்டு பண்ணு, ஜோம் பண்ணோம், ஜோம் பண்ணிட்டு கண்ணை திறந்தா செவர்லலாம் ரத்தம், இந்த ரத்தம் கலரில் நான் பெயிண்ட் சிந்திட்டு போகலன்னு நினச்சேன். அவன் கேட்டேன், என்ன பெயிண்ட்டை அடித்தவன் இப்படி கேர்லெஸ்ஸாக அடிச்சிருக்கான், இதெல்லாம் சிந்திருக்கா அப்படின்னேன். அவங்கட்டாங்க, அந்த பையன் 12th படித்த பையன் இருந்தான், சார் கேட்டீலான்னு என்னென்ன, நீங்கள் வர்றதுக்கு முந்தி எங்கள் அப்பா அம்மாவும் என்ன செய்தாங்க, உனக்கு ஜெபம் தேவை, என்ன அதையே செஞ்சுட்டு போனதானே, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, உனக்கு இந்த குவாலி தான் தேவைன்னா அதை போயிட்டு வாங்கினா போய் எதுக்கு நீ இங்கே வரேன்.